விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் போற்றப்பட்டவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14 பிறந்தார். ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14 குழந்தையாக பிறந்தார். மகாராஷ்டிரத்தின் ரத்தினகிரி மாவட்டத்தின் ரத்தினம் அம்பேத்கர். இவரின் பிறந்த ஊர் அம்பாபாதே ஆகும். அம்பேத்கர் சதராவில் தன் பள்ளி படிப்பை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளியில் பல அவமதிப்பை சந்தித்தவர். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். அதனால் பீமாராவ் சக்பால் அம்பாவதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். பரோடா மன்னனின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். பரோடா மன்னன் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல் தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்று 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் பெற்றார். படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 காலமானார். அவர் வகுத்து கொடுத்த சட்டம் காலத்திற்கும் அழியாதது.